ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கன்னியாகுமரி மாவட்டத்தையே புரட்டி போட்டுச்சு ஓகி புயல் ஏன் வந்து ஓகி அப்படின்னு அதற்கு பெயர் வச்சாங்க அப்படின்னா பொதுவாகவே புயலுக்கு வந்து ஏன் பெயர் வைக்கிறாங்க அப்படின்னா ஒரு ரெண்டு வருடங்களுக்கு முன்பு இல்லை மூணு வருடங்களுக்கு முன்பு ஒரு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் ஒரு புயல் அந்த புயலை அடையாளம் காண்றதுக்காக தான் புயலுக்கு பெயர் வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் புயலுக்கு வந்த உடனே பெயர் வைக்க மாட்டாங்க ஏற்கனவே பெயர்களை செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க ஒரு புயல் வரப்போகுது அப்படின்னா அதோட பெயரை குறிப்பிட்டு இந்த புயல் வரப்போகுது மக்கள் வந்து எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் தான் புயலுக்கு பேர் வைக்கிறாங்க வட இந்திய பெருங்கடல்களில் உருவாகக்கூடிய புயலுக்கு பெயர் வைக்கும் வழக்கம் ரெண்டாயிரத்தில் தான் தொடங்கப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி நாலில் உலக வானிலை அமைப்பின் சிறப்பு வானிலை ஆய்வு மையம் ஒரு அறுபத்தி நாலு பெயர்களை பட்டியலிட்டு வச்சுருக்காங்க புயலுக்கு பெயரை எந்தெந்த நாடுகள்லாம் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா வட இந்திய பெருங்கடலை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் தான் இந்தியா வங்கதேசம் மாலத்தீவு பாகிஸ்தான் மியான்மர் ஓமன் இலங்கை தாய்லாந்து ஆகிய எட்டு நாடுகள் சுழற்சி முறையில் பெயரை வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க சில மாதங்களுக்கு முன்பு வங்கதேசத்தை ஒரு புயல் புரட்டி எடுத்தது சேதம் அதிக அளவில் இருந்துச்சு அந்த புயலுக்கு மோரா அப்படின்னு பேர் வச்சிருந்தாங்க மோரா அப்படிங்கிற பெயரை தாய்லாந்து தான் செலக்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க மோரா புயலுக்கு அடுத்ததாக இந்திய பெருங்கடலில் உருவாகி வந்திருக்கக்கூடிய புயல் தான் ஓகி புயல் ஓகி அப்படிங்கிற பெயரை வங்கதேசம் தான் செலக்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க அடுத்ததாக ஒரு புயல் வந்து உருவாகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த புயலோட பெயர் சாகர் சாகர் அப்படிங்கிற பெயரை இந்தியா செலக்ட் பண்ணி கொடுத்ததா சொல்கிறாங்க இந்தியா தரப்பிலிருந்து ஏற்கனவே அக்னி ஆகாஷ் பிஜ்லி ஜல் லெஹர் அப்படிங்கிற பெயர்கள்லாம் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க கடந்த சில வருடங்களுக்கு முன்பு வந்த புயலுக்கு இந்த பெயரை வச்சிட்டாங்க இனிமேல் வரப்போகிற புயலுக்கு இந்தியா சார்பிலேருந்து எந்தெந்த மாதிரி பெயர்கள்லாம் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா சாகர் மேக் வாயு அப்படிங்கிற பெயரும் இந்தியா சார்பில் இருந்து இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்